Hello friends, I am Dr. Senthil Prabhu, surgical gastroenterologist from Tiruppur Gastrocare. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பிளட் இன் ஸ்டூல்ஸ், மோஷன் போகிறப்போ ப்ளீடிங் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மோஷன் போகிறது வந்து மோஷன் போகிறப்போ பிளட் இருக்கிறது வந்து சில பேஷண்ட்ஸ்னால பார்த்தாலே சொல்லிடுவாங்க. சில சமயங்களில் வந்து பிளட் ரொம்ப குறைஞ்சி அனிமிக்காக வருவாங்க, சரிங்களா? அதை விட முக்கியமானது என்னென்னா, மலம்ல மோஷன் போகிறதுங்கிறது மலத்வார பிரச்சனைகள் பெரும்பாலும் இருக்கும். அதை வந்து நோயாளியே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு மருத்துவர்னால மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும், என்ன காரணம் அப்படிங்கிறது. ஸோ டெஃபினட்டாக வந்து அது வந்து மருத்துவரை நோக்கி தான் நீங்கள் விளக்கம் தெரிஞ்சுக்கணும், எதனால் வருது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். மேற்கொண்டு அது ஒரு ப்ரைவேட் பார்ட், ஜெனிடல் பார்ட்ஸ் அப்படிங்கிறனால ஒரு ஷைனஸ் இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து ஒரு ஷைனஸ் இருக்கும், அவங்க வரமாட்டாங்க வெளியில் வந்து காட்டணும்னு சொல்லி மருத்துவர் வந்து அணி பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஷைனஸ்னாலேயே அந்த பிரச்சனைகளை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வர்றப்போ ரொம்ப லேட்டாக வருவாங்க, ரொம்ப ரத்தம் கம்மியாக இருக்கலாம், இல்லை எதனால் பிளட் ப்ளீடிங் வந்துச்சோ அந்த பிரச்சனை ரொம்ப முத்தி இருக்கலாம். ஸோ நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கான தீர்வு வந்து ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், உங்களுடைய ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்டராகவும் இருக்கும். இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான காரணம், கம் ஏர்லி ஸோ தட் யுவர் ரெக்கவரி இஸ் ஃபாஸ்டர், சரிங்களா? ப்ளீடிங், மோஷனில் ப்ளீடிங் போகிறது அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோஷன் பார்த்தாலே ப்ளீடிங் அப்படிங்கிறது தெரியும், சிவப்புரத்தமாக போகும், மலத்தோடு கலந்து போகலாம், தனியாகவும் போகலாம், சொட்டு சொட்டாக வரும், சிலருக்கு வலியோடு சேர்ந்து வரலாம், சரிங்களா? இன்னொன்று வந்து மெரூன் கலரில் இருக்கும், சிவப்புரத்தமாக இல்லாமல் ஒரு மெரூன் கலரில் இருக்கலாம். மெரூன் கலரில் இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் மேலேருந்து வருது, ப்ளீடிங் வந்து கொஞ்சம் மேலேருந்து வருதுன்னு, மேலேன்னா சிறுகுடல்லேருந்து இல்லை இறைப்பையிலேருந்து வரலாம், சரிங்களா? டார்க் பிளாக், தார் மாதிரி ஸ்டிக்கி ஸ்டூல்ஸ், அதாவது இந்த டாய்லெட் பேனில் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், தண்ணி ஊற்றினா மெதுவாக தான் ரிலீஸ் ஆகி போகும், அதுலேருந்து ஒரு சப்பு கலர் ஃப்ளூயிட் வெளியில் வரும். இப்படி இருந்ததுன்னா பெரும்பாலும் அது வந்து இறைப்பையிலேருந்து வரலாம், சரிங்களா? அதனுடைய அது இறைப்பையிலேருந்து வர கசிகிற ரத்தம் வந்து டைஜஸ்ட் ஆகி கொஞ்சம் டைம் ஆகி வர்றதுனால அது வந்து கலர் மாதிரி பிளாக் கலரில் வரும், அது பேர் மெலினா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இல்லாமல் ப்ளீடிங் இருக்கலாம், அதாவது கண்ணுக்கு தெரியாது, கல்ட் பிளட் லாஸ் அப்படின்னு, சரிங்களா? கண்ணுக்கு தெரிஞ்சால் அது பேர் ஓவர்ட் பிளட் லாஸ், கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் இட்ஸ் கால்ட் அக்கல்ட் பிளட். அது எப்படி தெரியும்னா, பேஷண்ட்ஸுக்கு வந்து வர்றப்பவே ரத்தம் கம்மியாக வருவாங்க, ஆனால் அவங்களுக்கு கேட்டால் மோஷனில் ரத்தம் போகலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாமல் ப்ளீடிங் போயிட்டுருக்கு, சரிங்களா? அதை வந்து மலமில் டெஸ்ட் பண்ணால் தான் ப்ளீடிங் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் இன்விசிபிள் பிளட் லாஸ், அக்கல்ட் பிளட் லாஸ். சில விஷயங்கள் வந்து ரத்தம் மாதிரி இருக்கும், மிமிக்கர்ஸ், பார்க்கறதுக்கே ரத்தம் மாதிரி இருக்கும், சரிங்களா? மெலினா மாதிரி இருக்கலாம், அதாவது கருப்பாக தார் மாதிரி போகலாம். அது எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில் நம்ம இப்போ பார்க்கலாம். அயர்ன் டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து மோஷன் வந்து கருப்பாக போகும், கிரேப் ஜூசஸ்னால வந்து கலர் மாறலாம், பீட்ரூட், தக்காளி, ரொம்ப ஹெவி டோசஸ் ஆஃப் நிறைய தக்காளி எடுக்கிறப்போ சில சமயம் வந்து அந்த கலர் வந்து சேஞ்சஸ் ஏற்படலாம், ப்ளூபெரிஸ், சில சமயம் ஃபுட்டில் வந்து கலரிங் ஏஜென்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அதனால் கூட ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி மோஷன் போகுதுன்னா நம்ம வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதாங்கிறதையும் நாங்கள் பார்ப்போம். சில சமயம் மோஷனில் வந்து ப்ளீடிங் டெஸ்ட் பண்ணுறப்போ ப்ளீடிங் இருக்கிற மாதிரியே காட்டும், அது ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஃபீக்கல் அக்கல் பிளட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மோஷன் டெஸ்ட் பண்ணுறப்போ கூட சில சமயம் ஃபால்ஸாக பாசிட்டிவாக வரலாம், சரிங்களா? ஸோ அது என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, முள்ளங்கி சாப்பிட்றப்போ, ரெட் மீட் சாப்பிட்றப்போ வரலாம், ப்ரொக்கோலியில் வரலாம், சரிங்களா? இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸில் இருக்குது அப்படின்னா, இந்த பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ரத்தம் வந்து கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி பாசிட்டிவ்னு வந்தால் திருப்பி நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி டயட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரிப்பீட் பண்ண சொல்லுவோம். இப்படி பாசிட்டிவாக வந்துச்சுன்னா டெஃபினட்டாக உள்ள ப்ளீடிங் எங்கேயோ இருக்குது, நம்ம வந்து மருத்துவர் வந்து அதை வந்து துரிதமாக உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, சரிங்களா? ப்ளீடிங்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம், என்னென்ன காரணங்கள் வந்து மிமிக் பண்ணலாங்கிறது பார்த்தோம். இப்போ வந்து ப்ளீடிங்கிறது எப்படி வந்து என்ன தொந்தரவாக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். மோஷனில் வந்து சிவப்பு ரத்தமாக போகலாம், அல்லது நம்ம மருன் கலரில் போகலாம், இல்லை தார் மாதிரி போகலாம், பிளட்டு வந்து தனியாக வரலாம், சொட்டு சொட்டாக வரலாம், டேப் திறந்த மாதிரி கூட சில சமயம் சொல்லுவாங்க, ஸ்ப்ளாஷ் அந்த பேன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கலாம், ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் பிளட் இருக்கலாம், மோஷனோட ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி மோஷன் மேலேயே கலந்து வரலாம், மோஷன் போகிறதுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ வரலாம், அதோடு சேர்ந்து சளியோடு சேர்ந்து வரலாம், சளி மாதிரி சேர்ந்து
வரலாம். இது இல்லாமல் இதோடு சேர்ந்து வலி இருக்கலாம், மோஷன் போகிற இடத்துல வலி இருக்கலாம், சில சமயம் வயிறில் வலித்து மோஷன் போகலாம், இல்லை காற்றும் சேர்ந்து போகலாம், வயிறு வலிச்சுட்டு கேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் மோஷன் வரலாம், அதுக்கப்புறம் பிளட்டு சேர்ந்து வரலாம். ப்ளீடிங் இல்லாமல் வெறும் சளி மட்டும் வரலாம், சளி மாதிரி மோஷன்ஸ் அது மாதிரியும் வரலாம். சரிங்களா, இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்குதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து மருத்துவர் அணுகணும். இது இல்லாமல் இது கூட சேர்ந்து இடை குறைதல் ஏற்படலாம், மஞ்சக்கமால இருக்கலாம், இதெல்லாம் வந்து மல்டிபிள் இந்த மோஷன் துவார பிரச்சனைகள் இல்லாமல் பல பிரச்சனைகள் சேர்ந்து வரப்ப இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும். அது என்ன அப்படிங்கிறது ப்ரீஃபாக உங்களுக்கு அடுத்தது சொல்லுறேன். இது இல்லாமல் டீட்டெயில்டாக வந்து ஒவ்வொன்று பற்றியும் ஃபியூச்சர் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ வந்து காரணங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மலமில் வந்து ப்ளீடிங்கோடு சேர்ந்து வலி இருந்துச்சுன்னா, மோஷன் போகிற துவார மோஷன் போகிற இடத்துல வலி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபிஷர் இன் நானோ அப்படின்னு சொல்றது. அது வந்து ஆரம்ப காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ்லேயே சரி பண்ணிக்கலாம், மருந்துகள்லேயே சரி பண்ணிக்கலாம். அதாவது மோஷன் போகிறப்ப ஒரு பயங்கரமான பெயின் இருக்கும், ப்ளஸ் மோஷன் போனதுக்கப்புறம் ஒரு எரிச்சலான ஒரு சென்சேஷன் இருக்கும். அது ரொம்ப நாள் விட்டுட்டாங்கன்னா அது அந்த புண்ணாகி தழும்பாகி அது வந்து தோல் மாதிரி வளர்ந்து வந்துடலாம். அது வந்து க்ரானிக் ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீடிங் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பைல்ஸ் ஹிமராய்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து அவங்களே வந்து டிசைட் பண்ணிடுவாங்க, பைல்ஸ் தான் இருக்குது, மோஷன் போடுறதுல வந்து எனக்கு ப்ளீடிங் இருக்குது, எனக்கு ஆல்ரெடி பைல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. யாருமே மருத்துவரே பார்க்காம அவங்களே முடிவு பண்ணுவாங்க. இது தவறான கருத்து. பைல்ஸ் அப்படிங்கிறது மருத்துவர் மாத்திரம்தான் பார்த்து சொல்ல முடியும், நீங்களும் அதை முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்குது மோஷனில் ப்ளீடிங் வர்றதுக்கு. ஸோ அதனால் எல்லாமே பைல்ஸ் கிடையாது. சரிங்களா, ஸோ என்ன தொந்தரவும் மருத்துவரை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். பைல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆசனவாயில் இருக்கிற ரத்த குழாய் வீக்கம் முக்கி போகிறப்போ அந்த ரத்த குழாயில் ப்ரெஷர் அதிகமாகி ரத்த குழாய் வீங்கி அது வந்து ப்ளீடிங் ஆகிறது. இது வந்து சத மாதிரி வந்து வெளியில் வந்துட்டு உள்ளே போயிட்டு இருக்கும் மோஷன் போகிறப்போ. சில சமயம் ரொம்ப ஹார்ட் ஸ்டூல்ஸ் போகிறப்போ ரத்த குழாய் வெடித்து ப்ளீடிங் வரலாம். இது பேர் ஹெமராய்ட்ஸ் ஆர் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட மோஷனோட ப்ளீடிங் ப்ளஸ் சளி மியூக்கஸ் சேர்ந்து வந்துச்சுன்னா வந்து வி ஹாவ் டு திங்க், கட்டி இருக்கலாம், கேன்சர் கட்டி இருக்கலாம், பாலிப்ஸ் இருக்கலாம், பாலிப்ஸ்ங்கிறது சத வளர்ச்சி, கேன்சருங்கிறது புற்றுநோய், அது இருக்கலாம், ஆசன வாயில் இருக்கலாம், ரெக்டம் மலக்குடலில் இருக்கலாம், பெருங்குடலில் இருக்கலாம், இது எல்லாமே வந்து இந்த மாதிரி தொந்தரவுகளோடு சேர்ந்து வரலாம். சில சமயம் வந்து டயபெட்டிக்லைட்டிஸ்னு ஒன்று சொல்லுவோம், சிக்மாய்ட் கோலன் பெருங்குடலில் வந்து பலூன் மாதிரி வீங்கி வீக்கம் ஏற்படுறது, அந்த வீக்கத்தினால ப்ளீடிங் ஏற்படலாம், அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ப்ளீடிங் ஏற்படலாம். ஸோ இதை வந்து டயபெட்டிக்லார் ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதெல்லாம் வந்து உள்ளே நம்ம எண்டோஸ்கோபி பண்ணி இல்லை ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் மோஷன் போகிறப்போ ஆக்ட் ஆஃப் மோஷனில் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், எப்படி மோஷன் போகிறப்போ அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகி வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா குடல் வந்து இன்டர்செப்ஷன், அதாவது குடலுக்குள்ள குடல் வந்து சொருகிக்கிறது, அது பேர் இன்டர்செப்ஷன் சொல்லுவோம், ரெக்டல் இன்டர்செப்ஷன், ரெக்டல் ப்ரொலாப்ஸ், அதாவது குடலே வந்து வெளியில் ஆசனவாய் துவாரம் வழியே வெளியில் வந்துட்டு உள்ளே போகிறது. ஸோ சதை வந்து வெளியில் வந்துட்டு உள்ளே போகிறதுனா பைல்ஸாக இருக்கலாம், குடலே வெளியில் வந்துட்டு போகலாம், எல்லாமே ஒரே மாதிரி தான் பேஷண்ட்டுக்கு தெரியும். மருத்துவர் பார்த்தா மட்டும்தான் அவனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் இது பைல்ஸா இல்லை ப்ரொலாப்ஸா அப்படின்னு. சரிங்களா, அப்படி வெளியில் வர குடல் வந்து வெளியில் பட்டு புண்ணாகி அதுலேருந்து ப்ளீடிங் வரலாம். இது இல்லாமல் மலக்குடலில் பெருங்குடலில் புண்ணு இருக்கலாம், அதாவது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அது என்னதுன்னா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் க்ரான்ஸ்னு இருக்குது, அதில் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அது, அதில் வந்து இந்த மாதிரி புண்ணு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதிலேருந்து சளி வர்றது ப்ளீடிங் வர்றதெல்லாம் ஏற்படலாம். சரிங்களா, இதெல்லாம் கொரோனாஸ்கோப்பிங்கிற டெஸ்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அதை பார்த்து நம்ம புண்ணிலேருந்து டெஸ்ட் எடுத்தோம்னா மைக்ரோஸ்கோப்பில் வச்சு கண்டுபிடிக்கலாம் என்ன மாதிரியான தொந்தரவு புண்ணு அப்படிங்கிறது, அதுக்கேற்ற மருந்துகள் போட்டோம்னா சரியாயிடும். இது இல்லாமல் ரத்த குழாய் வீக்கம்லாம் இருக்குது, அதாவது வேரிசஸ் ஆன்ஜியோ டிஸ்பிளேசியா ரத்த குழாய்களில் வந்து மேல்ஃபர்மேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது மோஷனில் ப்ளீடிங் போகிறதுக்கு. இதுக்கு இதை வந்து நம்ம துல்லியமாக பார்த்து சரி பண்ணோம்னா கண்டிப்பாக அது திருப்பி ப்ளீடிங் வராது. நாட்களில் தள்ளி போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரத்தம் குறைஞ்சி அனீமியா ஏற்படலாம். அனீமியாங்கிறது ரத்தம் ரொம்ப குறைஞ்சிருது. அப்படி ரத்தம் ரொம்ப குறைஞ்சிச்சுனா அது ஹார்ட்டோட பம்பிங் அஃபெக்ட் பண்ணி ரொம்ப தொந்தரவுகள் ஏற்படுது. நடந்து வரப்போ கூட ரொம்ப சிரமங்கள் ஏற்படலாம், மூச்சோட சிரமம் ஏற்படும். ஒரு 4 அடி 8 வச்சாங்கன்னா நடந்தாங்கன்னா மூச்சு வாங்கும், கால் வீக்கம் வந்துடும். ஸோ இவ்வளோ ரொம்ப மோசமான சூழ்நிலைக்குள்ள வரக்கூடாது. ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்து சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் சீக்கிரமும் குணமாயிடும், உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் நல்லா தக்க வச்சுக்க முடியும். இது இல்லாமல் இருதய நோய் இருக்கிறவங்க வந்து ப்ளீடிங் ட்ரக்ஸ் ஆன்டிகோயாகுலன்ஸ்னு சொல்லுவோம், ஆன்டிகோயாகுலன் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சரிங்களா, அது வந்து ரத்தத்தை நிப்பாற்ற உறையாமல் இருக்கிறதுக்காக கொடுக்குற மருந்து. சப்போஸ் இன்கேஸ் இவங்களுக்குலாம் ப்ளீடிங் பைல்ஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு வாட்டி ப்ளீட் ஆச்சுன்னா அது நிற்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்.
ஸோ அதனாலையும் லேசான ப்ராப்ளத்தினாலையும் ப்ளீடிங் ஜாஸ்தி போகலாம். ஸோ இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களான்னு நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம ஹிஸ்ட்ரியில் கேட்போம். கேட்டு இருதய டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இது எப்படி மேனேஜ் பண்ணலாங்கிறதையும் நாங்கள் டெசிஷன் எடுப்போம். இந்த வீடியோ பார்த்தது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.